வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜேஎம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நம்மை சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை பிரத்யேகமான காட்சி தொகுப்புடன் காணவிருக்கிறோம். வாருங்கள் நேர்களை, நிகழ்ச்சிக்கு போகலாம். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று துவங்கியது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதர் கோவில் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுவது வழக்கம். இங்கு ஆண்டுதோறும் சித்திரை தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டுக்கான தேர் திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையொட்டி நேற்று அதிகாலை 3 மணிக்கு நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அதிகாலை 3:30 மணிக்கு கொடிமர மண்டபம் வந்தடைந்தார். காலை 4:30 மணிக்கு கொடியேற்றம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து காலை 6 மணிக்கு நம்பெருமாள் கொடி மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு கண்ணாடி அறையை சென்றடைந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் திரு ஜெயராமன் மற்றும் அறங்காவலர் குழுவினர், கோவில் அதிகாரிகள், ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உலக புத்தக தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்ட மைய நூலகம் சார்பில் புத்தக கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்ட மைய நூலகம் நியூ செஞ்சுரி புக்ஸ் ஹவுஸ் நிறுவனமும் இணைந்து உலக புத்தகம் மற்றும் பதிப்புரை தினத்தை முன்னிட்டு புத்தக கண்காட்சி மற்றும் விற்பனை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மேலரசன் சாலையில் உள்ள மைய நூலக வளாகத்தில் கீழ்தளத்தில் நடைபெறும் கண்காட்சியில் நியூ செஞ்சுரி புக்ஸ் ஹவுஸ் கௌரா பதிப்பகம் வெளியீடுகள் இடம்பெற்றுள்ளது. மேலும் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள், எளிய முறையில் ஆங்கில பயிற்சி, நன்னறி கதைகள், சிறுவர்களுக்கான கதைகள், ஓவிய பயிற்சி, எழுத்து பயிற்சி, விருது பெற்ற புத்தகங்கள், தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்கான வழிகாட்டி புத்தகங்கள், சமையல் குறிப்புகள், தமிழ் இலக்கணம், ஆங்கில இலக்கணம் என ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. 30 ஏப்ரல் வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை தினமும் 8 மணி முதல் 8 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் என நிர்வாகம் அறிவித்துள்ளது. இக்கண்காட்சியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களுக்கு 25% வரையில் தள்ளுபடி வழங்கப்படும் என நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிறுவனம் திருச்சி பிரிவு மேலாளர் திரு முரளி தெரிவித்துள்ளார். திருச்சி மாநகராட்சி சார்பில் கோடை விளையாட்டு பயிற்சி முகாம் மே 1 தேதி முதல் துவங்குவதாக மாநகராட்சி ஆணையர் திரு ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாநகராட்சி சார்பில் கோடை விளையாட்டு பயிற்சி மே 1 தேதி துவங்குகிறது என மாநகராட்சி ஆணையர் திரு ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாநகராட்சி மற்றும் தேசிய கல்லூரியுடன் இணைந்து நடத்தும் கோடை விளையாட்டு பயிற்சி முகாம் 1 தேதி முதல் 25 தேதி வரை இக்கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் கால்பந்து, கைபந்து, கூடைபந்து, பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், தடகளம், யோகா, ஏரோபிக்ஸ் மற்றும் ஜிம்னாஸ்டிக் போன்ற விளையாட்டுகள் துறையில் சிறந்த பயிற்சி அளிக்கப்படும். இதில் 6 வயது முதல் 21 வயது வரை மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளலாம். இந்த முகாமில் கலந்து கொள்ள 9994118478 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இக்கோடை பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்கான விண்ணப்ப படிவங்கள் திருச்சி தேசிய கல்லூரியின் உடற்கல்வித்துறையிலும் திருச்சி மாநகராட்சி அலுவலகத்திலும் இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் என திருச்சி மாநகராட்சி ஆணையர் திரு ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து மலேசியாவிற்கு கடத்த முயன்ற 10 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சி விமான நிலையத்திலிருந்து மலேசியாவுக்கு கடத்த இருந்த 10 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சி விமான நிலையத்திலிருந்து தினந்தோறும் துபாய், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு விமானங்கள் செல்கின்றது. இதேபோல் பல்வேறு நாடுகளிலிருந்தும் விமானங்கள் இங்கு வருகின்றது. அதில் வரும் பயணிகளை சோதனை செய்யும் போது சில பயணிகள் தங்கம் கடத்தி வருவதும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை கடத்தி வருவதும் அதிகாரிகளிடம் அடிக்கடி சிக்குவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் திருச்சியிலிருந்து மலேசியாவுக்கு நேற்று முன்தினம் இரவு விமானம் புறப்பட்டது. அந்த விமானத்தில் பயணம் செய்வதற்காக திருச்சி விமான நிலையத்தில் காத்திருந்த பயணிகளை மத்திய வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்பொழுது சிவகங்கையைச் சேர்ந்த பயணி ஒருவரின் பையில் இருமல் மருந்து போன்ற வடிவில் இருந்த போதைப் பொருளை மத்திய வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதனை அந்த பயணி மலேசியாவிற்கு கடத்த இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் அதிகாரிகள் போதைப் பொருளை ஒப்படைத்தனர். போதைப் பொருள் என்ன வகை என தெரியவில்லை. மேலும் அந்த பயணியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் கடத்த இருந்த போதைப் பொருளின் மதிப்பு ரூபாய் 10 லட்சம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவுக்கு 2 தங்கம் கிடைத்துள்ளது.
பெய்ஜிங்கில் நடைபெற்று வரும் ISSF உலக துப்பாக்கிச் சுடும் போட்டி வியாழக்கிழமை ஏர் ரைபிள் கிளப் அணி பிரிவில் இந்தியாவின் அஞ்சும் மொக்கில் திவ்யான் சிங் பன்வார் இணை 17-15 என்ற புள்ளி கணக்கில் சீன இணையை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். அதேபோல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியாவின் மானு பாக்கர் சௌரவ் சௌத்ரி இணை 16-6 என்ற புள்ளி கணக்கில் சீன அணியை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. 2019 மற்றும் 20 கல்வியாண்டில் சிறப்பு விளையாட்டு விடுதிகளில் தங்கி பயிலுவதற்கு மாணவ மாணவியர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுத்துறையில் சாதனைகள் படைப்பதற்கு ஏற்ப விஞ்ஞான ரீதியான பயிற்சி மற்றும் தங்குமிடத்துடன் சத்தான உணவுடன் கூடிய சிறப்பு விளையாட்டு விடுதிகள் சென்னையில் செயல்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கான சிறப்பு விளையாட்டு விடுதி ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கிலும் மாணவிகளுக்கான சிறப்பு விளையாட்டு விடுதி உள் விளையாட்டரங்கிலும் சிறப்பாக இயங்கி வருகிறது. மேற்காணும் சிறப்பு விளையாட்டு விடுதிகளில் உள்ள விளையாட்டுகளில் பயிற்சி பெற்று சிறந்த விளையாட்டு வீரராக விளங்குவதற்கு 12 தேர்ச்சி பெற்று பயிலும் மாணவ மாணவிகள் தகுதியுடையவர் ஆவர். தனி போட்டிகளில் விண்ணப்பிப்பவர்கள் மாநில அளவில் குடியரசு மற்றும் பாரதியார் தின விளையாட்டு போட்டிகள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டுக் கழகங்கள் நடத்தும் போட்டிகளில் 3 வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் அல்லது தமிழ்நாடு அணியில் தேர்வு செய்யப்பட்ட தேசிய அளவில் தேசிய விளையாட்டு சம்மேளனங்கள் இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நடத்தும் போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்காக விண்ணப்பிக்கலாம். குழு போட்டியில் விண்ணப்பிப்பவர்கள் மாநில அளவில் குடியரசு பாரதியார் தின விளையாட்டு போட்டிகள் மாநில விளையாட்டு கழகங்கள் நடத்தும் போட்டிகளில் 2 வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அல்லது தமிழ்நாடு அணியில் தேர்வு பெற்ற தேசிய அளவில் தேசிய விளையாட்டு சம்மேளனங்கள் இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு மத்திய இளைஞர் நல மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நடத்தும் போட்டிகளில் கலந்து கொண்டவர்களும் விண்ணப்பிக்கலாம். கையூந்து பந்து விளையாட்டில் 185 cm உயரமுள்ள மாணவ மாணவிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 2019 மற்றும் 20 சிறப்பு விளையாட்டு விடுதியில் சேருவதற்கு பின்வரும் விளையாட்டுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தடகளம், கூடைப்பந்து, குத்துச்சண்டை, கையுந்து பந்து, பளு தூக்குதல், வாழ்ச்சண்டை, இறகுபந்து, ஜூடோ, துப்பாக்கிச் சுடுதல். மாணவிகளுக்கு தடகளம், குத்துச்சண்டை, கையுந்து பந்து, கால்பந்து, பளு தூக்குதல் மற்றும் ஜூடோ. விளையாட்டில் சிறந்து விளங்கும் மற்றும் ஆர்வம் கொண்ட மாணவ மாணவியர் அதற்கான ஆன்லைன் விண்ணப்பம் படிவம் 25/4/2019 முதல் www.sdat.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் கிடைக்கும். மேற்படி ஆன்லைன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டிய இறுதி நாள் 2/5/2019 அன்று மாலை 5 வரை விண்ணப்பிக்கலாம். சிறப்பு விளையாட்டு விடுதியில் சேர விரும்பும் மாணவ மாணவியருக்கான மாநில அளவிலான தேர்வு 3/5/2019 அன்று சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கம் குத்துச்சண்டை, கையுந்து பந்து, பளு தூக்குதல், வாழ்ச்சண்டை, துப்பாக்கிச் சுடுதல், கால்பந்து, ஜூடோ, சென்னை உள் விளையாட்டரங்கம் கூடைபந்து, இறகுபந்து மேற்கண்ட இடங்களில் நடைபெறும் தேர்வு போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகள் 3/5/2019 அன்று காலை 8 ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம் சென்னையில் ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் அண்ணா விளையாட்டரங்கம் திருச்சிராப்பள்ளி தொலைபேசி எண் 0431-2420-685 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு தற்போது வலுவான காற்றழுத்த தாழ்வாக மாறியுள்ளதால் 2 மழை இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு தற்போது வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. இது மேலும் வலுவடைந்து புயலாக மாறி வட தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும். இதனால் தமிழகத்தில் 30 மே 1 ஆகிய தேதிகளில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவித்துள்ளார். கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வியாழக்கிழமை காலை உருவானது.
இது பிற்பகல் வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலை கொண்டது. இது வெள்ளிக்கிழமை மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்து வரும் சனிக்கிழமை புயலாக மாறி தென்மேற்கு வங்கக்கடல் அதை ஒட்டியுள்ள இந்திய கடலில் மையம் கொள்ளும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் கடற்கரையில் அருகில் மையம் கொள்ள வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோரங்களில் பெரும்பாலான இடங்களில் வருகிற 30ஆம் தேதி முதல் மே 1ஆம் தேதி வரை பலத்த மழை முதல் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் ஜேஎம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நிகழ்வுகளை மாலை 6:30 இரவு 10:30 இதன் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 7:30 காண தவறாதீர்கள். மேலும் மற்றொரு முக்கிய நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாம். நன்றி, வணக்கம்.